டெல்லி போலீசார் கோர்ட்டில் சிறப்பு அனுமதி பெற்று டிடிவி தினகரனை தேடப்படும் நபராக அறிவித்துள்ளனர். இதற்கான அறிவிப்பை போலீசார் நேற்று வெளியிட்டனர். அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக ரூபாய் 50 கோடி பேரம் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் நேற்று முன்தினம் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து ரூபாய் 1 கோடியே 30 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சுகேஷிடம் டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்திய போது இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக ரூபாய் 50 கோடி பேரம் பேசிய தினகரன் முதல் கட்டமாக ரூபாய் 10 கோடியை ஹவாலா மூலமாக டெல்லிக்கு அனுப்பி வைத்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவரது செல்போன் தொடர்புகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது டிடிவி தினகரன் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகருக்கு கடந்த 15ஆம் தேதி பல தடவை பேசியிருப்பது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் மீது டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் 3 பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்துள்ளனர். டிடிவி தினகரனிடம் நேரில் விசாரணை நடத்தவும் டெல்லி போலீசார் முடிவு செய்துள்ளனர். இதற்காக அவர்கள் நேற்று சென்னை வருவார்கள் என்று முதலில் கூறப்பட்டது. ஆனால் நேற்று டெல்லி போலீசார் யாரும் வரவில்லை. இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகரிடம் தீவிர விசாரணை நடந்து வருவதால் கூடுதல் ஆதாரங்களுடன் சென்னை வர டெல்லி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். தற்போது சுகேஷ் மூலம் ஓரளவு தகவல்கள் கிடைத்துள்ளன. எனவே டெல்லி போலீசார் நாளை சென்னை வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே டெல்லி போலீசாருக்கு நேற்று ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. அதில் டிடிவி தினகரன் வெளிநாட்டு குடியுரிமை பெற்று இருப்பவர், எனவே அவர் வெளிநாட்டுக்கு சென்றுவிடக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து டெல்லி போலீசார் கோர்ட்டில் சிறப்பு அனுமதி பெற்று டிடிவி தினகரனை தேடப்படும் நபராக அறிவித்துள்ளனர். இதற்கான அறிவிப்பை போலீசார் நேற்று வெளியிட்டனர். இதற்கிடையே இந்தியா முழுவதும் உள்ள விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களுக்கு டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் டிடிவி தினகரன் பற்றி தகவல்களை அனுப்பியுள்ளனர். விமானம் மற்றும் கப்பல் மூலமாக அவர் வெளிநாடு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக உஷார்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் தினகரன் மீது டெல்லி குற்றப்பிரிவு போலீசாரின் நடவடிக்கை இறுகி வருகிறது. டெல்லி போலீசார் சென்னை வந்து விசாரிக்கும் போது தினகரன் கைது செய்யப்படுவார் என கூறப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.